எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷனி யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் அக்டோபர் 6ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர் பார்க்க போகிறோம். இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம டெலிகிராம் சேனலில் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டு கனெக்ட் பண்ணிட்டு வரோம். நீங்கள் என்ன ஜாயின் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் ஓப்பன் ஆகலை அப்படின்னா டெலிகிராம் ஆப்பை ஓப்பன் பண்ணி நம்ம சேனல் நேம் ஸ்டடி வித் தர்ஷனி அப்படின்னு சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ்க்கான தேர்வு நாளை காலை 10 மணிக்கு நம்ம டெலிகிராம் சேனலில் நடைபெறும். முதல் கேள்வி, உலகிலேயே முதல் முறையாக எந்த நாடு விண்வெளியில் படப்பிடிப்பு நடத்த உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, ரஷ்யா தான் உலகிலேயே முதன் முறையாக விண்வெளியில் படப்பிடிப்பு நடத்த உள்ளது. உலகிலேயே முதன் முறையாக தி சேலஞ்ச் என்ற திரைப்படத்துக்காக விண்வெளியில் படப்பிடிப்பு நடத்தப்பட உள்ளது. இந்த படப்பிடிப்பிற்காக ரஷ்ய நாட்டின் திரைப்படக் குழுவினர் விண்வெளிக்கு சென்றுள்ளனர். இந்த தி சேலஞ்ச் திரைப்படத்தின் படப்பிடிப்பிற்காக நடிகை யூலியா பெரேசெல்ட், திரைப்பட இயக்குனர் ஷிபென்கோ மற்றும் விண்வெளி வீரர் ஆண்டன் ஸ்கேலே ரோ ஆகியோர் விண்வெளிக்கு சென்றுள்ளனர். ரீசன் நியூஸ், உலகிலேயே முதன்முறையாக ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனம் பொதுமக்களை விண்வெளிக்கு அனுப்பியுள்ளது. இரண்டாவது கேள்வி, ISSF ஜூனியர் உலக துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் உலக சாதனையுடன் தங்கம் வென்ற இந்திய வீரர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இந்திய துப்பாக்கிச் சுடுதல் வீரரான ஐஸ்வரி பிரதாப் சிங் என்பவர் தான் ஜூனியர் உலக துப்பாக்கிச் சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் உலக சாதனையுடன் தங்கப்பதக்கத்தை வென்றுள்ளார். பெருநாட்டின் தலைநகரான லிமாவில் நடைபெற்ற ஜூனியர் உலக துப்பாக்கிச் சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் ஐஸ்வரி பிரதாப் சிங் என்பவர் உலக சாதனையுடன் தங்கப்பதக்கத்தை வென்றுள்ளார். இவர் 50 மீட்டர் ஏர் ரைஃபிள் 3 பொசிஷன்ஸ் பிரிவில் 463.4 புள்ளிகள் எடுத்து உலக சாதனையுடன் இந்த தங்கப்பதக்கத்தை வென்றுள்ளார். அடுத்ததாக ஜூனியர் உலக துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் மகளிருக்கான 25 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் இந்திய துப்பாக்கி சுடுதல் வீராங்கனையான நாம்யா கபூர் என்பவர் தங்கப்பதக்கத்தை வென்றுள்ளார். இந்த நாம்யா கபூர் என்பவருடைய வயது 14. அடுத்ததாக மற்றொரு இந்திய வீராங்கனையான மது பாக்கர் என்பவர் வெண்கல பதக்கத்தை வென்றுள்ளார். அடுத்ததாக நம்ம யூடியூப் சேனல்லேருந்து செப்டம்பர் மாதத்துக்கான மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் PDF ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இந்த PDFோட ப்ரைஸ் அமௌண்ட் 49 ரூபாய். இந்த PDF வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் UPI எண்களை பயன்படுத்தி இந்த 49 ரூபாயை நீங்கள் சென்ட் பண்ணிட்டு அதற்கான ஸ்க்ரீன்ஷாட்டை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான செப்டம்பர் மாதத்திற்கான மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் PDFை நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம். மூன்றாவது கேள்வி, 2021ஆம் ஆண்டிற்கான இயற்பியலுக்கான நோபல் பரிசு யாருக்கு வழங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் டி, அனைவரும். 2021ஆம் ஆண்டிற்கான இயற்பியலுக்கான நோபல் பரிசு ஜப்பான் நாட்டைச் சேர்ந்த சியூகுரோ மனாபே மற்றும் ஜெர்மனி நாட்டைச் சேர்ந்த கிளாஸ் ஹாசல்மன், இத்தாலி நாட்டைச் சேர்ந்த ஜார்ஜியோ பாரிசி ஆகிய 3 விஞ்ஞானிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. 2021ஆம் ஆண்டிற்கான இயற்பியலுக்கான நோபல் பரிசு சியூகுரோ மனாபே, கிளாஸ் ஹாசல்மன், ஜியார்ஜியோ பாரிசி ஆகிய 3 விஞ்ஞானிகளுக்கு பிரித்தளிக்கப்பட்டுள்ளது. இந்த நோபல் பரிசு இவர்களின் பருவநிலை மாற்றம் தொடர்பான கண்டுபிடிப்பிற்காக வழங்கப்பட்டுள்ளது. பூமியின் வானிலையில் இயற்பியல் மாதிரி உருவாக்கத்திற்காகவும் புவி வெப்பமடைதலின் மாறுபாட்டை அளவிட்டு துல்லியமாக கணித்ததற்காகவும் ஜப்பான் நாட்டின் சியூகுரோ மனாபே மற்றும் ஜெர்மனி நாட்டின் கிளாஸ் ஹாசல்மன் ஆகியோருக்கு இயற்பியலுக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக இத்தாலி நாட்டைச் சேர்ந்த ஜியார்ஜியோ பாரிசி என்பவருக்கு உடல் கோளாறு பிரச்சனை மற்றும் ஏற்ற இறக்க இடைவெளியை கண்டறிந்ததற்காக இந்த நோபல் பரிசு வழங்கப்பட்டுள்ளது. உங்களுக்கான கேள்வி, 2021ஆம் ஆண்டிற்கான மருத்துவத்திற்கான நோபல் பரிசு யாருக்கு வழங்கப்பட்டது? இதற்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. 4வது கேள்வி, யாருடைய பிறந்த தினம் தனி பெருங்கருணை நாளாக அறிவிக்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி, வள்ளலாரின் பிறந்த தினமான அக்டோபர் 5ஆம் தேதி தான் தனி பெருங்கருணை நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் வள்ளலாரின் பிறந்த தினமான அக்டோபர் 5ஆம் தேதியை தனி பெருங்கருணை நாளாக அறிவித்துள்ளார். வள்ளலாரை பற்றி பார்க்கலாம். ராமலிங்க அடிகளார் தான் வள்ளலார் என்று அழைக்கப்படுகிறார். ராமலிங்க அடிகள் 1823ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி மருதூரில் பிறந்தார். இவர் பாடிய பாடல்களின் தொகுப்பு தான் திருவருட்பா என்று அழைக்கப்படுகிறது. இந்த திருவருட்பா 6 திருமுறைகளை கொண்டது. ராமலிங்க அடிகளார் Samarasa Sutta, Sanmarka Satya Sangatai, Nirviular. Recent news Samibathil, Tamilaka Mudramachar Muka Stalin Avarkal, Periyarin Pranadramana, September 17 Thedi, Samuga Nididramaka, Arvithular. Adadagal, Tokyo Olympic Potil, India Yithiadal Virana, Nira Chopra, Tangam Ventanalana, August 7 Thedi, Yithiadal Dramaka, Advikapatuladu. பாரதியாரின் நினைவு தினமான செப்டம்பர் 11ஆம் தேதி மகாகவி நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சமீபத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகஸ்ட் 14ஆம் தேதியை இந்திய பிரிவினை கொடுமைகள் நினைவு தினமாக அறிவித்துள்ளார். ஐந்தாவது கேள்வி இந்தியா ஜப்பான் கடற்படைகளின் கூட்டு பயிற்சி எந்த கடலில் நடைபெறுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி. அரபிக்கடலில் தான் இந்தியா மற்றும் ஜப்பான் நாடுகளுக்கு இடையேயான கூட்டு கடல்சார் பயிற்சி நடைபெறுகிறது. இந்தியா மற்றும் ஜப்பான் நாட்டின் கடற்படைகளுக்கு இடையேயான கூட்டு பயிற்சி ஜிமெக்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஜிமெக்ஸ் கூட்டு கடல்சார் பயிற்சி அரபிக்கடலில் அக்டோபர் 6ஆம் தேதி முதல் அக்டோபர் 8ஆம் தேதி வரைக்கும் நடைபெறவுள்ளது. இந்த ஆண்டு நடைபெறும் இந்த கூட்டு கடல்சார் பயிற்சி 5வது பதிப்பாகும். இந்த ஜிமெக்ஸ் கூட்டு கடல்சார் பயிற்சியில் இந்திய கப்பல்களான ஐஎன்எஸ் கொச்சி மற்றும் தே கப்பல் பங்கு பெறுகிறது மற்றும் ஜப்பான் நாட்டின் சுகா மற்றும் முராசேம் கப்பல்களும் பங்கு பெறுகின்றன. ஆறாவது கேள்வி 2022ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் டேஷ் விளையாட்டிலிருந்து விலகுவதாக இந்தியா அறிவித்துள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் டி. 2022ஆம் ஆண்டு இங்கிலாந்து நாட்டில் நடைபெறவுள்ள காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் ஹாக்கி விளையாட்டிலிருந்து இந்தியா விலகுவதாக அறிவித்துள்ளது. 2022ஆம் ஆண்டிற்கான காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி இங்கிலாந்து நாட்டில் நடைபெறவுள்ளது. இந்த போட்டியில் பல்வேறு விதமான விளையாட்டுகளுக்கான போட்டிகள் நடத்தப்படும். இதில் இந்தியா ஹாக்கி விளையாட்டிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளது. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கரோனா தொற்று மற்றும் இங்கிலாந்து விதித்துள்ள பாரபட்சமான தனிமைப்படுத்துதல் விதிகள் காரணமாக ஹாக்கி விளையாட்டிலிருந்து இந்தியா விலகுவதாக ஹாக்கி இந்தியா அமைப்பு அறிவித்துள்ளது. 2022ஆம் ஆண்டிற்கான காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி இங்கிலாந்து நாட்டின் பர்மிங்ஹாம் நகரில் நடைபெறவுள்ளது. இந்த போட்டி 2022ஆம் ஆண்டு ஜூலை 28ஆம் தேதி துவங்கி ஆகஸ்ட் 8ஆம் தேதி வரைக்கும் நடைபெறவுள்ளது. 7வது கேள்வி எடையூர் மிளகாய் மற்றும் குட்டியாட்டூர் மாம்பழம் எந்த மாநிலத்தின் புவிசார் குறியீடு பெற்றுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி. எடையூர் மிளகாய் மற்றும் குட்டியாட்டூர் மாம்பழம் கேரள மாநிலத்தின் புவிசார் குறியீடு பெற்றுள்ளது. சமீபத்தில் எடையூர் மிளகாய் மற்றும் குட்டியாட்டூர் மாம்பழம் ஆகியவை கேரள மாநிலத்தின் புவிசார் குறியீடு பெற்றுள்ளது. இதில் எடையூர் மிளகாய் கேரள மாநிலத்தின் மலப்புரம் மாவட்டத்தில் விளையக்கூடியது. குட்டியாட்டூர் மாம்பழம் கேரள மாநிலத்தின் கண்ணூர் மாவட்டத்தில் விளைகிறது. ரீசன் நியூஸ் சமீபத்தில் சோஜத் மெஹந்தி ராஜஸ்தான் மாநிலத்தின் புவிசார் குறியீடு பெற்றுள்ளது. அடுத்ததாக அலிபாக் வெள்ளை வெங்காயம் மகாராஷ்டிரா மாநிலத்தின் புவிசார் குறியீடு பெற்றுள்ளது. இனிப்பு வெள்ளரிக்காய் நாகாலாந்து மாநிலத்தின் புவிசார் குறியீடு பெற்றுள்ளது. 8வது கேள்வி துபாயில் நடைபெறும் எக்ஸ்போ 2020 இந்திய பெவிலியனை திறந்து வைத்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி. மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சரான ஃபியூஸ் கோயல் என்பவர்தான் துபாயில் நடைபெறக்கூடிய எக்ஸ்போ 2020 இந்திய பெவிலியனை திறந்து வைத்துள்ளார். எக்ஸ்போ 2020 என்பது வர்த்தக கண்காட்சி அல்லது வர்த்தக திருவிழா அப்படின்னு சொல்லலாம். இந்த எக்ஸ்போ வர்த்தக திருவிழா 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படுகிறது. 2020ஆம் ஆண்டிற்கான எக்ஸ்போ வர்த்தக திருவிழா கரோனா காரணமாக ஓராண்டு தாமதமாகி இந்த ஆண்டு அக்டோபர் 1ஆம் தேதி தொடங்கப்பட்டுள்ளது. துபாயில் நடைபெறும் எக்ஸ்போ 2020 இந்திய பெவிலியனை மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சரான பியூஷ் கோயல் என்பவர் திறந்து வைத்துள்ளார். 2020ஆம் ஆண்டிற்கான எக்ஸ்போ வர்த்தக திருவிழாவில் மொத்தம் 192 பெவிலியன்கள் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. அதில் ஒன்றான இந்திய பெவிலியனில் இந்தியாவின் கலாச்சாரம், பாரம்பரியம் மற்றும் கண்டுபிடிப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இதில் பெவிலியன் அப்படின்னா ஒவ்வொரு நாடுகளும் அவர்களின் பாரம்பரியம், கலாச்சாரம், கண்டுபிடிப்புகள் மற்றும் உற்பத்தி பொருட்களை காட்சிப்படுத்துவதற்கான ஒரு இடத்தை தான் நம்ம பெவிலியன் சொல்கிறோம். இந்த இடத்துல பெவிலியன் அப்படிங்கிறது ஒரு கட்டடத்தை குறிக்கிறது. பெவிலியன் அப்படிங்கிறது ஒரு பில்டிங். அந்த பில்டிங்குள்ள இந்தியாவின் கலாச்சாரம், பாரம்பரியம், கண்டுபிடிப்புகள், உற்பத்தி பொருட்கள் ஆகியவை காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும். 2020 ஆண்டிற்கான எக்ஸ்போ வர்த்தக திருவிழா ஐக்கிய அரபு அமீரகத்தின் துபாய் நகரில் நடைபெறுகிறது. இந்த வர்த்தக திருவிழா 2021 ஆண்டு அக்டோபர் 1 தேதி துவங்கி 2022 ஆண்டு மார்ச் மாதம் 31 தேதி வரைக்கும் மொத்தம் 6 மாதங்களுக்கு தொடர்ந்து நடைபெறவுள்ளது. இந்த 2020 ஆண்டிற்கான எக்ஸ்போ வர்த்தக திருவிழாவிற்கான தீம் என்ன அப்படின்னா கனெக்டிங் மைண்ட்ஸ் கிரியேட்டிங் தி ஃபியூச்சர். 9வது கேள்வி, எத்தியோப்பியாவின் பிரதமராக 2வது முறை பதவியேற்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அபி அகமது அலி என்பவர்தான் எத்தியோப்பியா நாட்டின் பிரதமராக 2வது முறையாக பதவியேற்றுள்ளார். அபி அகமது அலி என்பவர் எத்தியோப்பியா நாட்டின் பிரதமராக 2வது முறையாக பதவியேற்றுள்ளார். அபி அகமது அலி என்பவரை நீதிபதி மிஷா அசேனாபி என்பவர் எத்தியோப்பியா நாட்டின் பிரதமராக பதவி பிரமாணம் செய்து வைத்துள்ளார். இந்த அபி அகமது அலி என்பவர் 2018 ஆண்டிலிருந்து எத்தியோப்பிய நாட்டின் பிரதமராக பதவி வகித்துள்ளார். 10வது கேள்வி, கங்கை நதி டால்பின் தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் டி, அக்டோபர் 5 தேதி தான் கங்கை நதி டால்பின் தினம் கொண்டாடப்படுகிறது. கங்கை நதி டால்பின்களின் பாதுகாப்பை ஊக்குவிப்பதற்காக அக்டோபர் 5 தேதி கங்கை நதி டால்பின் தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்த கங்கை நதி டால்பின்கள் தேசிய நீர்வாழ் விலங்காக 2010 ஆண்டு அக்டோபர் 5 தேதி அறிவிக்கப்பட்டது. அதிலிருந்து அக்டோபர் 5 தேதி கங்கை நதி டால்பின் தினமாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது. 11வது கேள்வி, துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது? ஆன்சர் FC கோவா அணிதான் துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியின் சாம்பியன் பட்டத்தை முதன்முறையாக வென்றுள்ளது. 12வது கேள்வி, மாநில சீனியர் நீச்சல் போட்டியில் எந்த மாவட்டத்தின் அணி ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை வென்றது? ஆன்சர் திருநெல்வேலி மாவட்டம்தான் மாநில சீனியர் நீச்சல் போட்டியில் ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளது. இந்த போட்டி சென்னையில் நடைபெற்றது. 13வது கேள்வி, உலக ஜூனியர் ஜூடோ சாம்பியன்ஷிப் போட்டி எங்கு நடைபெறுகிறது? ஆன்சர் இத்தாலி நாட்டில் தான் உலக ஜூனியர் ஜூடோ சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெறுகிறது. இந்த போட்டியில் 14 பேர் கொண்ட இந்திய அணி பங்கு பெறுகிறது. அடுத்ததாக இன்றைக்கு பார்த்த கரண்ட் அஃபேர் கேள்விகளுக்கான ரிவிஷன் பார்க்கலாம். முதல் கேள்வி, உலகிலேயே முதன்முறையாக எந்த நாடு விண்வெளியில் படப்பிடிப்பு நடத்த உள்ளது? ஆன்சர் ரஷ்யா. 2வது கேள்வி, ISSF ஜூனியர் உலக துப்பாக்கிச் சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் உலக சாதனையுடன் தங்கம் வென்ற இந்திய வீரர் யார்? ஆன்சர் ஐஸ்வரி பிரதாப் சிங் என்பவர். 3வது கேள்வி, 2021 ஆண்டிற்கான இயற்பியலுக்கான நோபல் பரிசு யாருக்கு வழங்கப்பட்டது? ஆன்சர் சியூகுரோ மனாபே, கிளாஸ் ஹசல்மன், ஜியார்ஜியோ பாரிசி. 4வது கேள்வி, யாருடைய பிறந்த தினம் தனி பெருங்கருணை நாளாக அறிவிக்கப்பட்டது? ஆன்சர் வள்ளலார். 5வது கேள்வி, இந்தியா ஜப்பான் கடற்படைகளின் கூட்டு பயிற்சி எந்த கடலில் நடைபெறுகிறது? ஆன்சர் அரபிக்கடல். 6வது கேள்வி, 2022 ஆண்டு நடைபெறவுள்ள காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் டேஷ் விளையாட்டிலிருந்து விலகுவதாக இந்தியா அறிவித்துள்ளது. ஆன்சர் ஹாக்கி. 8வது கேள்வி, எடையூர் மிளகாய் மற்றும் குட்டியாட்டூர் மாம்பழம் எந்த மாநிலத்தின் புவிசார் குறியீடு பெற்றுள்ளது? ஆன்சர் கேரளா. 8வது கேள்வி, துபாயில் நடைபெறும் எக்ஸ்போ 2020 இந்திய பெவிலியனை திறந்து வைத்தவர் யார்? ஆன்சர் ஃபியூஸ் கோயல். 9வது கேள்வி, எத்தியோப்பியாவின் பிரதமராக 2வது முறையாக பதவியேற்றவர் யார்? ஆன்சர் அபி அகமது அலி. 10வது கேள்வி, கங்கை நதி டால்பின் தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் அக்டோபர் 5 தேதி. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.